ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வா கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சமைச்சு காமிக்க போகிறது கேரமல் சேமியா பாயாசம். இப்போது அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரமல் பாயாசம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அரை கப் சேமியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த நெய்யில போட்டு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சேமியாவை வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து இதுல பால் ஊத்திக்கலாம். நான் வந்து அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இந்த சேமியா வந்துட்டு வேகட்டும். இந்த பாலில் நமக்கு வந்து சேமியா நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நான் வந்து முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரை தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். சர்க்கரை வந்து கேரமல் ஆகட்டும். பாருங்க, நம்ம சர்க்கரை இப்படியே அடுப்பில் வச்சுருந்தோம்னா அப்படியே கலர் மாறி வரும். பாருங்க, நமக்கு கேரமல் ஆகிட்டு வருது. பாருங்க, நமக்கு வந்து நல்ல கேரமல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கேரமலை நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். பாருங்க, நம்ம கேரமலை சேர்த்துடலாம். கேரமல் ஊற்றின உடனே இப்படிதான் நமக்கு கெட்டியான மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதை கலந்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து சரியாயிரும். பார்த்தீங்களா, கெட்டியமா இருக்கு. இப்ப இதை நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும், சரியாயிடும். பாருங்க, அவ்வளோதான் நமக்கு கேரமல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அடுத்து முந்திரி திராட்சை ரெண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த சர்க்கரை வந்து நமக்கு கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு நார்மலான சர்க்கரையை நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கேரமல் பாயாசம் ரெடி.